அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கெனடியன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாக்கோ கூல் காஃபி எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன், அடுத்து காஃபி பவுடர். உங்கள்கிட்ட எந்த காஃபி பவுடர் இருக்கோ அதே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சாக்கோ க்ரீம் எடுத்திருக்கேன், நான் நியூட்ரலாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து டைரி மில்க் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் பால் சேர்த்துக்கிறேன், அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்து 2 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3 சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நான் சாக்கோ க்ரீமை இந்த மாதிரி கொஞ்சமாக பால் ஊற்றி மெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு கிளாஸில் நம்ம மெல்ட் பண்ண சாக்கோ க்ரீமை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த காஃபியை நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக நான் சாக்கோவை இந்த மாதிரி சீவி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சாக்கோ கோல் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இல்லை இது கூடவே நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வழக்கமாக வீட்டுக்கு வரவங்களுக்கு சூடாக டீ காஃபின்னு போட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோல்டாக காஃபி போட்டு கொடுங்க. இந்த காஃபி எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அவருடைய ஆட்டு பண்ணையில் ஒரு சில ஆடுங்கள் மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கிறது கவனிக்கிறாரு. என்ன இது, இரவில் கூட இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கே அப்படின்னு கவனிக்கிற அவர் எதனால் அப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. அப்புறமா அவருக்கு தெரியுது அது காஃபி கொட்டைங்களை சாப்பிட்டு இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு. அதை மனிதர்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த காஃபியை ட்ரை பண்ணி பார்த்த மனிதர்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இப்படி தான் காஃபியை முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க.